வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன்லி மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நமக்கு நிறைய வார்த்தைகள் எழுதும்போது தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு டபுள் எம் வருமா இல்லை சிங்கிள் எம் தான் வருமா, டுமாரோவுக்கு டபுள் ஆர் போடலாமா இல்லை ஒரு ஆர் தான் போடலாமா, இதுக்கு இஆர்னு சொல்லணும் எழுதணுமா இல்லை ஏஆர் எழுதணுமா அப்படின்னு, அதே மாதிரி இருக்கிற வேர்ட்ஸாக எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ வந்து வென் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ரைட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எல்லாருமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் ரிட்டர்ன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ட் கேலண்டர். கேலண்டர் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னா CALENN வரைக்கும் கரெக்டாக எழுதிடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, DER போடலாமா DAR போடலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலி வந்து DAR தான் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம்னா, கேலண்டர் அப்படின்னு எழுதும்போது ER போட்டுடுறோம். ஓகேவா, கேலண்டருக்கு என்ன கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னா, இந்த பிளாக்ல எழுதியிருக்கேன் இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு ரைட் ஒன், இதெல்லாம் வந்து ராங் ஒன். ஓகேவா, இதெல்லாமே வந்துட்டு கரெக்டான ஸ்பெல்லிங். கேலண்டருக்கு என்ன வரும் அப்படின்னா, CALENDAR தான் வரும். இதான் இதோடைய கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்து பாருங்கள் டுமாரோ. இது எவ்வளோ பேருக்கு நமக்கு கன்ஃபியூஷன் வரும், டுமாரோ போடும்போது டபுள் எம் போடலாமா இல்லை டபுள் ஆர் போடலாமா அப்படின்னு நல்லா கவனிங்க. டுமாரோவோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா, TOMO தான், ஒரு எம் தான் வரும் டுமாரோவுக்கு. ஆர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா டூ வரும். ஆர் மட்டும்தான் வந்து டூ டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஆர் யூஸ் பண்ணுவோம். எம் வந்துட்டு சிங்கிள் எம் தான் வரும். ஓகேவா, TOMORROW இதான் டுமாரோவோட ஸ்பெல்லிங். டபுள் எம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் டிஸப்பியர். டிஸப்பியர் அப்படிங்கிறத நம்ம எழுதும்போது நம்மள பல பேர் என்ன பண்ணிடுறோம்னா, டபுள் எஸ் யூஸ் பண்ணிடுறோம். டபுள் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டிஸப்பியருக்கு சிங்கிள் எஸ் தான் வரும். அதுக்காக தான் மேலே அண்டர்லைன் பண்ணி ஒன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னா, இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம அதிகமாக வந்து ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பசங்களுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக நாம் சொல்லி கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள் வென்ஸ்டே. வென்ஸ்டே இருக்கு இல்லையா, வென்ஸ்டே எழுதும்போது என்னென்னா, அதை ப்ரொனன்ஸ் பண்ணும்போது அதை வென்னஸ்டே அப்படின்னு நம்ம அதை ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, வென்ஸ்டேன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சிலபிளையே மைண்டில் வச்சுட்டு இதே மாதிரி எழுதிடுறோம், WENSDAY அப்படின்னு போட்டுறோம். வென்ஸ்டே அதோட கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா இதுதான், WEDNESDAY. ஆனால் இதை ப்ரொனன்ஸ் பண்ணும்போது வென்ஸ்டே அப்படி தான் சொல்லணும், வென்னஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் கஷ்டம் தானோ, புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸி. புரிஞ்சிக்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டோட படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே தப்பு இல்லாமல் இந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் அக்கர்டு. இந்த வேர்டு நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அக்கர்டு நமக்கு எப்போதுமே என்ன நம்ம தப்பு பண்ணிடுறோம் அக்கர்டு அப்படின்னா, டபுள் சியும் நம்ம கரெக்டாக போட்டுருவோம், தென் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா OCCUR யூஸ் பண்ணோம். நம்ம நிறைய டைம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர் யூஸ் பண்ணிடுறோம், அதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஓகேவா, ஸோ அக்கர்டு அப்படிங்கிறதுல டபுள் ஆர் வரணும், அதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணி மேலே டூ அப்படின்னு போட்டிருக்கேன். டபுள் சியும் வரணும் டபுள் ஆரும் வரணும். எதே மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேர்டில் ரெண்டு எம் ரெண்டு ஆர் ரெண்டு சி அதே மாதிரிலாம் வரும்போது ஒன்று போட்டுடுறோம் ஒன்று போட மாட்டேங்கிறோம். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் தான் நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டுமாரோ அப்படின்னா சிங்கிள் எம் தான் வரும், டபுள் ஆர் வரும். அதே மாதிரியே அக்கர்ட் அப்படின்னா டபுள் சி வரும் டபுள் ஆர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். தென் நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் க்யூ. க்யூ எழுதுகிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ப்ரொனன்ஸ் பண்ணும்போது க்யூ அப்படின்னு சொல்கிறதுனால QUE அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம், அடுத்து இந்த யூஇயை போடுறதில்ல. இதுதான் க்யூவோட கரெக்டான ஸ்பெல்லிங், QUEUE. ஓகேவா, டபுள் டைம் வந்து யூஇ வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டுவெல்த். டுவெல்த்லேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து மிஸ் பண்ணிடுறோம்.
ஸோ இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தென் அடுத்து டெஃபினெட்லி, டெஃபினெட்லி சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும், எப்படி எழுதணும் அப்படின்னா DEFINITELY. இந்த இடத்துல வந்து என்ஏ வராது, நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும்போது அதையே நம்ம அப்படியே வச்சு எழுதிடுறோம், ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு DEFINITELY, ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, இடையில வந்து இந்த ஆரை வந்து நம்ம போடுறதே இல்லை, இடையில ஒரு ஆரை வந்து மிஸ் பண்ணிடுறோம். FUFEBRUARY, அதான் ஃபிப்ரவரி, அதோட ஸ்பெல்லிங், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், பிகினிங். பிகினிங்கில் என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, டபுள் ஜி யூஸ் பண்ணக்கூடாது, சிங்கிள் ஜி தான் யூஸ் பண்ணணும், டபுள் என் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இதை அப்படியே மாற்றி போட்டுடுறோம். ஒரு ஜிக்கு பதிலாக ரெண்டு ஜி போட்டுடுறது, தென் டபுள் என்க்கு பதிலாக ஒரு என் போட்டுடுறது. இதுதான் நம்ம பிகினிங்கில் பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ஜி தான் வரும், டபுள் என் வரும், ஓகேவா? அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா ட்ரூலி. ட்ரூலி நம்ம எழுதும்போது TRULY அப்படி தான் போடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வேர்ட்ஸை வந்து பிரிச்சுடுறோம், ட்ரூ TRUE, ட்ரூ, தென் LY, அதே மாதிரி நம்ம எழுதிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. ட்ரூலியோட ஸ்பெல்லிங் என்னென்னா TRULY, ஓகேவா? உங்களில் யாரெல்லாம் வந்து எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பாக நீங்கள் இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேர்ட்ஸ்லாம் நான் இப்படி தான் எழுதிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய காமன்லி மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் அடுத்து பாருங்கள், மிஸ்பெல். மிஸ்பெல் அப்படிங்கிறதுக்கு டபுள் எஸ் வரும், நம்ம சிங்கிள் எஸ் போட்டால் அது மிஸ்டேக், ஓகேவா? மிஸ்பெல்லுக்கு டபுள் எஸ் வரும், டபுள் எல் வரும். தென் அடுத்து பாருங்கள், காப்பிரைட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும் தெரியுமா? காப்பிரைட் அப்படின்னா உரிமையாளர், ஏதாவது ஒரு இதுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கிறது. ஒரு ஆத்தரே இருக்காங்கன்னா அவங்க புக்குக்கு வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பாங்க. அடுத்து அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் செய்ய முடியும். ஸோ அதை தான் வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காப்பிரைட்டை வந்து ரொம்ப தப்பாகவே எழுதிட்டுறோம். எப்படின்னா காப்பி ரைட் அப்படின்னு எழுதிடுறோம், அந்த ரைட் கிடையாது அது. காப்பிரைட்னா RIGHT, இதுதான் கரெக்ட், ஓகேவா? காப்பிரைட். தென் அடுத்து 40, ஹீஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா எப்படி சொல்லணும், FORTY தான் போடணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோருக்கு போடுறோம் இல்லையா, FOUR, அதை போட்டுட்டு தென் TY ஆட் பண்ணிடுறோம், அது தப்பு, ஓகேவா? 40 அப்படிங்கிறத FORTY அப்படி தான் சொல்லணும், ஹீஸ் 40 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா FORTY. தென் அடுத்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னா ABSENCE தான் வரும், ஓகேவா? CE தான் வரும், நாட் SC. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதை ஆப்சன்ஸோட ஸ்பெல்லிங். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டில். அன்டில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அன்டில்க்கு பார்த்திங்கன்னா டபுள் எல் வராது, சிங்கிள் எல் தான் வரும். அன்டிலோட ஸ்பெல்லிங் என்னென்னா சிங்கிள் எல் தான் வரும். பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும், பியூட்டிஃபுல்க்கு பார்த்திங்கன்னா டபுள் எல் வரவே வராது, சிங்கிள் எல் தான் இருக்கும். அதுக்கு போய் நம்ம என்ன போட்டுறதுனா டபுள் எல் போட்டுடுறது. இப்போ அன்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சிங்கிள் எல் தான் வரும், அதுக்கு டபுள் எல் போட்டுடுறது. ஸோ இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இதே மாதிரி வேர்ட்ஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட காமன்லி மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஒரு 40-50 வேர்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ரொம்ப காமனாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் இதில் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது DA யூஸ் பண்ணிடுறோம், DA வராது, ஓகேவா? DE தான் ஒரு இண்டிபெண்டன்ஸ், DE தான் வரும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்ட்ரப்ட். இன்ட்ரப்ட் அப்படிங்கிறதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா டபுள் ஆர் வரும், இன்ட்ரப்ட்டுக்கு டபுள் ஆர் வரும். டோன்ட் இன்ட்ரப்ட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கிடாதீங்க அப்படிலாம். ஸோ இன்ட்ரப்ட்டுக்கு டபுள் ஆர் வரும், சிங்கிள் ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. தென் அடுத்து பாருங்கள், ரொம்ப அதிகமாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது INTRE யூஸ் பண்ணிடுறோம், அப்படி கிடையாது, INTERESTING, ஓகேவா? TERE இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் மோஸ்ட்லி, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங், ஓகேவா? அடுத்த வேர்டு பாருங்கள், இதுதான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், கமிட்டி. இந்த வேர்டு பாருங்கள், கமிட்டி, இதில் டபுள் எம் வந்திருக்கு, டபுள்இ வந்திருக்கா, பட் இதோடைய கரெக்டான ஸ்பெல்லிங் என்னென்னா
COMMITTEE. நம்மளாக என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேர்ட்லேயே வந்து இத்தனை லெட்டர் வந்து டூ டூ டைம்ஸ் வருமா? இதெல்லாம் நமக்கே தேவையில்லாத கற்பனை. நமக்கு இது கரெக்டாக தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட எழுதிட்டு இருக்கும்போது இதே வார்த்தையில் வந்து இத்தனை வார்த்தை வந்து டபுள் டைம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளாவே ஒரு லெட்டரை வந்து கட் பண்ணிக்கிறது, டபுள் எம்க்கு பதிலாக ஒரு எம் போட்டுக்கிறது, இல்லையா ஒரு டி யூஸ் பண்ணிக்கிறது, இல்லையா ஒரு இ யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. கமிட்டியோட ஸ்பெல்லிங் என்னென்னா COMM வரும், ITEE, MTE மூணுமே பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் அக்கர் ஆகும். இதுதான் கமிட்டியோட ஸ்பெல்லிங். தென் அடுத்து பாருங்கள், லாலிபப். பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, சின்ன பசங்கள்லாம். லாலிபப்போட ஸ்பெல்லிங் என்னென்னா LOLLY வராது, ஐ யூஸ் பண்ணும், லாலிபப். அடுத்து பாருங்கள், பாஸ்ட் டைம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பாஸ்ட் டைம் அப்படிலாம் கேட்குறாங்களோ, உன்னுடைய பொழுது நீ எப்படியெல்லாம் கழிப்ப அப்படின்னு, அதோட ஸ்பெல்லிங் என்னென்னா PASTIME, அவ்வளோதான். நம்ம பாஸ்ட்டை தனியாக எழுதிடுறோம், டைமை தனியாக எழுதிடுறோம், சேர்த்து பாஸ்ட் டைம் அப்படின்னு எழுதிடுறோம், டபுள் டி யூஸ் பண்ணிடுறோம், அப்படி கிடையாது, பாஸ்ட் டைம் அவ்வளோதான், சிங்கிள் டி தான் வரும். ஓகேவா? அடுத்து நம்மளுடைய சொன்ன இல்லையா, அஸ் ஐ டோல்ட் யூ எர்லியர், பியூட்டிஃபுல் நம்ம பார்த்தோம் இல்லையா, பியூட்டிஃபுல்க்கு டபுள் எல் வராது, சிங்கிள் எல் தான் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல் சிங்கிள் எல் தான் வரும். ஓகேவா? தென் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸருக்கு பார்த்திங்கன்னா டபுள் எஸ் வரும், சிங்கிள் எஸ் வராது. நான் இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணுறேன், எதுக்காக நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் வந்துலாம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ பார்த்த எல்லா வேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு மெயில் கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் தானாகவே சில இடங்களில் காமிச்சிரும், அதை விட்டுருங்க. இதே நம்ம இப்போ சாஃப்ட் காப்பி இல்லாமல் இப்போ நம்ம ரைட்டிங்கில் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது, ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்லேயே போயிட்டு நம்ம இதே மாதிரிலாம் நம்ம எழுதுகிற மாதிரி தான் வருது அப்படின்னா, அப்போ நம்ம இதே மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கமிட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து சிம்பிளான வீடியோ தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அட் த சேம் டைம் எப்படி நம்ம கேபிட்டல் லெட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரியே இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். ஸோ இதில் வர வேர்ட்ஸ் மட்டுமாவது கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக தான் எழுதுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு செப்பரேட். இந்த வேர்டு வந்து யாரெல்லாம் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, யாராவது தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா நம்மளாம் வந்து சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலி ஐ மேட் திஸ் மிஸ்டேக்ஸ் வெரி ஆஃபன். நான் அதிகமாக ரொம்ப நாள் நான் வந்து செப்பரேட் எழுதும்போது SEPE தான் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த தப்பை வந்து பண்ணுறதில்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செப்பரேட் அப்படின்னு எழுதணுன்னா SEPE அப்படின்னு கை போயிடும். ஆனால் செப்பரேட்டோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா SEPARETE. ஓகேவா? செப்பரேட் இதான் இதோடைய ஸ்பெல்லிங், SEPARETE யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் அடுத்து ஒன் பாருங்கள், எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ் இதோட ஸ்பெல்லிங் என்னென்னா TA யூஸ் பண்ணக்கூடாது, TE தான் யூஸ் பண்ணும், எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பிளாக்ல எழுதிருக்கிறது தான் கரெக்ட் ஒன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அக்காமடேஷன். அக்காமடேஷன் நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறோம், எப்படி எழுதணும் அப்படின்னா ACOMM வரும். நிறையா டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சிங்கிள் எம் தான் எழுதுகிறோம், டபுள் எம் யூஸ் பண்ணுறது கிடையாது, டபுள் சியும் வரும், டபுள் எம்மும் வரும். ஓகேவா? இதுதான் அக்காமடேஷனோட ஸ்பெல்லிங். தென் லாஸ்ட் ஒன் ஃபைனல் வேர்ட் என்ன அப்படின்னா ரிசீவ். ரிசீவ் எழுதும் போது என்ன பண்ணிடுறோன்னா RECEI யூஸ் பண்ணாமல் CIE யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி எழுதக்கூடாது, இதுதான் ரிசீவோட கரெக்டான ஸ்பெல்லிங், RECEIVE. ஓகேவா? தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியாவில் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் தப்பாக எழுதிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அஷீஷ்வர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் பெல் பட்டன். வி வில் சி யூ ஆன் மண்டே.